அன்பிற்குரிய பெரியவர்களே இன்றைக்கு இந்த நில எடுப்பு என்பது எல்லாம் முடிந்துவிட்டது இனி நிம்மதியாக இருக்கலாம் என்ற சூழ்நிலையிலே மீண்டும் அரசு ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே தெரியும் 2006 அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களால் பினாமி பெயர்களிலே பல கம்பெனிகளின் பெயர்களிலே பதிவு செய்யப்பட்டு அதை மீண்டும் காசாக்குவதற்கு இந்த ஆளும் அரசாங்கம் துடித்துக் கொண்டிருப்பதை அதற்கு அதிகாரிகள் துணை வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே அதற்கு பலியாவதற்கு இந்த பகுதியினுடைய விவசாயிகள் ஒருபோதும் தயாராக இல்லை. எங்களுடைய நிலத்தை நாங்களே வைத்திருப்போம், எங்களுடைய நிலத்திலிருந்து ஒரு குடி மண்ணையும் இந்த அரசு எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற விதத்திலே திரளாக இந்த மக்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இப்பவும் நாம மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுது, டேண்டி வேண்டாம் என்று சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்துக்கொள்கின்றோம். அது எங்களுடைய பொறுப்பு. எழுத்துப்பூர்வமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டேண்டி எங்களுக்கு வேண்டாம், இந்த 5315 ஏக்கரை மத்திய அரசு எடுத்துக்கங்க, மத்திய அரசு இந்த நிறுவனத்தை நடத்துங்கன்னா மேடையிலே சவால் விடுகின்றோம், நாங்கள் தயார் டேண்டியை மத்திய அரசு எடுத்து நடத்துவதற்கு நாங்கள் தயார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு 78 யாரெல்லாம் இங்கே குடியமர்ந்திருக்கின்றார்களோ என்னால் அவர்களை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை. இந்த திராவிட அரசியலே இலங்கையிலிருந்து திரும்பவும் நம் தம்முடைய தாய் மன்னருக்கு வந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் மலைவாழ் தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக திராவிட கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாம் தர குடிமக்களாக.